रामानुदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरूपं व्यामोहतस्थितरान्तनाय मेने अस्मद्गुरोर्भगवतो सिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन वदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्तमहदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटवोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडिन्द्रं तिङ्कुरुहूरिन्द्रं वर्विणियवन्पुरुणलिन्द्रं अरुमरैहळ் அந்தாதிசெய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடையவற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளத இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனிந்தவம் செய்தீராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசக்லத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியப்ரதாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தரக்வணம் நிர்தத்தாமரிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதாக்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ர சத்சங்கியக பாஷ்யகாரம் சடாரி நாமானம் அகம் பிரபத்யே. திருவாய்மொழியிலே 10-ம் 10 நாம் பார்க்க போறோம். 10-ம் 10 காலக்ஷேபம் இப்பொழுது ஆரம்பம். கடைசி 10 எம்பெருமானை குறித்து இதில் சொல்லக்கூடிய விஷயம் சத் பதவியாம் சகாயா, நல்ல வழியில் துணையாக இருக்கக்கூடியவன் என்று அர்த்தம். வழித்துணை பெருமான் என்பதாக சொல்வார்கள். நாம் போகக்கூடிய வழி நல்ல வழி. சத் பதவி அப்படின்னா எதுவும் கேட்டா சீவைகுண்டத்துக்கு போகக்கூடிய வழிதான் சத் பதவி. பதவி அப்படின்னா வழின்னு அர்த்தம் தமிழ்ல. அதுல எம்பெருமான் சகாயமாக இருக்கிறான், துணையாக இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை இப்பொழுது சாதிக்க போறார். அதுக்கப்புறம் இப்படியே எம்பெருமானை துணை கொண்டு நம்மாழ்வார் சீவைகுண்டம் சென்றடைகிறார் அப்படிங்கிறதோட இந்த திருவாய்மொழி முடிய போறது. ஆச்சரியமான ஒரு பிரபந்தம் திருவாய்மொழி பிரபந்தம். எம்பெருமானுடைய குணங்களை ஒவ்வொரு பத்திலாக அனுபவிச்சுட்டு வந்து வந்து இங்க கடைசியில எம்பெருமானை வழித்துணை பெருமானாக வைத்து அந்த நல் வழியிலே சென்றடைகிறார் அப்படின்னு முடிய போறது. அதுல முதல் திருவாய்மொழி தாளதாமரை என்பதாக. தாளதாமரை தடமணி வயல் திருமோகூர். திருமோகூர் எம்பெருமான். திருமோகூர் திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடிய காலமேக பெருமான் அவனை குறித்து அருளி செய்யக்கூடிய ஒரு திருவாய்மொழி இது. இதற்கு முன்னாடி அழகாக மாலை நன்னி என்கிற திருவாய்மொழியிலே திருக்கண்ணபுரத்திலே எம்பெருமானை அனுபவித்தார் ஆழ்வார் அப்படின்னு பார்த்தோம். அந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் தான் இப்படிப்பட்ட எம்பெருமான், நமக்கு சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படிங்கிறதாக, நமக்கெல்லாம் வைகுந்தம் கொடுப்பதற்கு அவசர பிரதீக்ஷனாக காத்துக்கொண்டு வைகுந்தத்தை கையில் வைத்து நமக்காக காத்துக்கொண்டு
இருக்கக்கூடிய பெருமான் கையில சம்பாவனை தட்டை வச்சிருந்து காத்து நின்றவா சில சமயம் கையில பூர்ண கும்பத்தை வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருப்பார்கள் யாருன்னா பெரிய மனுஷர்களோ இல்ல ஆச்சாரியர்களோ வரான்னா கையில பூர்ண கும்பத்தை முன்னாடியே வச்சிருந்து காத்துட்டு இருக்கணும் அவ வந்தப்பறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்பி பூர்ண கும்பம் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்காது இது மரியாதை இது அழகு அந்த மாதிரி கையில சம்பாவனையை வைத்துக்கொண்டு காத்து கொண்டிருப்பார்கள் பெரியவர்களுக்கு சம்பாவனை பண்ணணும்னா அவர் வரட்டும் அது வரைக்கும் காத்துருப்போம் அப்படின்னு எம்பெருமானுக்காக நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டும் பெருமாள் புறப்பாடு அப்படின்னா அதுக்கு முன்னாடி போய் காத்துட்டு இருக்கணும் பெருமாள் நமக்காக காத்துருக்கும்படி பண்ணக்கூடாது காத்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது ஒரு அழகு இதை நாம தானே பெருமாளுக்கு செய்யணும் ஆனா பெருமாள் நமக்காக காத்துட்டு இருக்கானா கையிலே மோட்சத்தை வைத்துக்கொண்டு சிவைகுண்டத்தை வைத்துக்கொண்டு நாம இப்ப வரப்போறோம் அப்படின்னு நமக்காக காத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அழகான வைபவத்தை அந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் விஷயத்திலே சொன்னார் இப்ப தொடர்ந்து ஒரு அழகான வைபவம் அப்படி எம்பெருமான் நமக்கு மோட்சம் கொடுக்க சித்தமா இருக்கும்போது நாமும் மோட்சம் போக சித்தமா இருக்கும்போது நமக்கு நடுவிலே சகாயமாக எம்பெருமான் ஆவான் வழியிலே துணையாக எம்பெருமான் ஆவான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பத்திலே சொல்ல போறார் நம்ம திவ்யதேச அனுபவம் என்பதாக பார்த்தால் போன திருவாய்மொழியிலே திருக்கண்ணபுரம் இந்த திருவாய்மொழியிலே திருமோகூர் அதைத்தான் இங்கே பிள்ளான் சாதிக்கிறார் திருக்கண்ணபுரத்தில் எம்பெருமானை அனுபவித்து இப்போது திருமோகூரில் எம்பெருமானை அனுபவிக்கிறார் அப்படின்னு அழகா ஒரே வரையில சொல்லிட்டார் சங்கதிய முன்னாடி திருக்கண்ணபுரம் இப்ப திருமோகூர்ல எம்பெருமானை அனுபவிக்கிறார் ஆக ஒவ்வொரு திவ்யதேசமும் அனுபவிக்க போற அடுத்தது திருவனந்தபுரம் அப்புறம் வரப்போறது திருப்பேர் திருமாலிருஞ்சோலை திருவட்டாறு எல்லாம் வரப்போகிறது அப்போ இப்போ முதல்ல திருமோகூரிலே எம்பெருமானை இப்பொழுது அனுபவிக்கிறார் அப்படின்னு ஒரு வரியில ஆச்சரியமாக சங்கதி இருக்கு ஆனால் இது ஒரு வரியில முடிகிற சங்கதி கிடையாது இல்ல நிறைய விஷயம் சொல்ல வேண்டி இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா முன்னாடி திருவாய் முன்னாடி திருக்கண்ணபுரத்து திருவாய் மொழியிலே ஆழ்வார் வந்து ஒரு விதத்திலே ரொம்ப திருப்தரா இருக்க சந்தோஷத்தோடு கொடுக்க எம்பெருமானை பிரிஞ்ச விசனத்திலே இருந்த ஆழ்வார் இப்ப அவருக்கு பெரிய ஒரு சமாதானம் ஒண்ணு கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு கேட்டா மரணமானால் நான் வைகுந்தம் கொடுப்பேன் பெருமாள் சொல்லிருக்க நீ கவலைப்படாதீங்க ஆழ்வார் நான் தான் காத்துட்டு இருக்கேனே தேக வியோகம் ஆச்சுன்னா நான் வைகுந்தம் உனக்கு கொடுப்பதற்கு நான் சித்தமாகத்தானே இருக்கேன் ஏன் கவலையே பட வேண்டாமே என்பதாக பெருமாள் அருளை செய்ய அதனாலே ஆழ்வாருக்கு பெரிய சமாதானம் பிறந்தது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம அந்த திருவாய்மொழியில ஆரம்பத்திலேயே நம்ம அந்த விஷயத்தை பார்த்தோம் பெருமாளுடைய இந்த மகாகுணத்தை நினைச்சு பார்க்கிறார் ஆசிரியர்களுக்காக கையில மோட்சத்தை வச்சுன்னு அவ எப்ப ருவான் காத்துன்னு இருக்காருன்னா ஆசிரித பவ்யதா ரூப மகாஜன மகாகுணத்தை அனுசந்தானம் செய்துங்கிற அதாவது இப்படி திருக்கண்ணபுரத்தில் எம்பெருமான் ஆழ்வாருடைய அபேட்சிதங்களை எல்லாம் இவருடைய தேக அவசானத்திலே செய்தருகிறோம் என்று சமாதானம் செய்தருள அத்தாலே சமாஹித சித்தராய் இப்படி தம்மை சமாதானம் பண்ணின இந்த ஆசிரித பவ்யதா ரூப மகாகுணத்தை அனுசந்தானம் செய்து இப்படி மக்கள் சமாதானங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு குருநாள் உத்தர் இருக்காரு நம்மளுடைய துக்கத்திலாம் உடனே போக்கி சமாதானம் பண்ணி அருளி உமக்காக நான் காத்துருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு எம்பெருமான் அவனுடைய குணங்களை தான் இங்க திருக்கண்ணபுரத்திலே எம்பெருமான் விஷயத்திலே அனுபவித்தா அதனால ரொம்ப அவருக்கு சமாதானம் வந்தது மாத்திரமில்ல அளவில்லாத பிரீத்தி எம்பெருமான் கிட்ட தஜ்ஜனித நிரவதிக பிரீத்தி உள்ளடங்காமையாலே அந்த பிரீத்தி உள்ள அடங்காம தான் ஜனங்களை பார்த்து நீங்க போய் திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை சேவியுங்கள் மாலை நன்னி தொழுதெழுமினோ வினைகிட காலை மாலை கவலை மலரட்டி நீர் வேலை மோதும் முதல் திருக்கண்ணபுரத்து ஆளின் மேல் ஆலமரதான் அடியனேகனே அப்படின்னு ஜனங்களை பார்த்து சொல்ல நீங்கள்லாம் திருக்கண்ணபுரத்து எம்பெருமானைய பணியுங்கள் அவனுடைய திருவடிகளை பணியுங்கள் திருக்கண்ணபுரத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஜனங்களை குறித்து சொல்ற ஏன்னு கேட்டா நீங்கள் இப்படி குணாதிகனான இவனை ஆசிரியங்கள் என்று உபதேசம் செய்தொருளி அவனை சரணாகதி பண்ணுங்கோன்னு வேற சொல்லிருக்கேன் இல்லையா அவனை சரணாகதி பண்ணுங்கோ அப்படின்னு வேற சொல்லியிருக்கேன் ஏன்னா குணாதிகன் இந்த மாதிரி குணங்களை எங்கேயுமே போக்கத்துல பார்க்க முடியாது
அப்படின்னு உபதேசம் செய்தார். ஆக ரெண்டு விஷயம், முதல் விஷயம் என்ன கேட்டா சமாதானம் ஆழ்வாருக்கு பிறந்தது, இரண்டாவது விஷயம் அதனாலே அளவில்லாத பிரீதி. ஏன்னா எம்பெருமானுடைய இந்த மகா குணத்தை அவர் அனுசந்தானம் பண்ணினா நமக்காக இப்போ ஒரு சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் சேவி இன்னும் கூட்டு போவதற்கு நமக்காக தயாராக இருக்கக்கூடிய ஒரு பெருமான் அப்படின்னு அவனுடைய ஆசிரியர பவ்யதா, ஆசிரியர்களுக்கு எவ்வளவு பவ்யமா இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் இருக்க மாதிரி இருக்கானே அப்படின்னு அந்த குணத்தை அனுசந்தானம் பண்ணி ரொம்ப பிரீத்தியான. மூணாவது அந்த பிரீத்தி உள்ளடங்காமையாலே பக்தர்களை குறித்து இப்படிப்பட்ட திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை ஆசிரியங்கள் அப்படின்னு உபதேசம் செய்து கொள்ளினார். நாலாவது எனக்கேலி நீ என் குறை, எனக்கு என்ன குறை அப்படின்னு அவருடைய கிருதகிருத்தியத்துவ அனுசந்தானம். ஏன்னா நான் எம்பெருமானை நான் சரணாகதி பண்ணிட்டேன், அதனால இல்லை அல்லல் எனக்கே இனி என் குறை அல்லி மாதர் அமரும் திருமார்பினன் சொல்லச்ச, இல்லை அல்லல் எனக்கு எந்த துன்பமும் இல்லை, பழைய பாபங்கள் எல்லாம் போய்விட்டது, இனி வரக்கூடிய பாபங்கள் எல்லாம் ஒட்டாது, நான் எம்பெருமான சரணாகதி பண்ணி இருக்கக்கூடியவன், எனக்கு என்ன குறை இருக்க முடியும் அப்படின்னு அந்த ஒரு அனுசந்தானம். இது கிருதகிருத்தியத்துவ அனுசந்தானம் பெயர். கிருதகிருத்தியனா எனக்கு இனிமே செய்ய வேண்டியது எதுவும் இல்லை, சரணாகதி பண்ணினவனுக்கு இந்த கிருதகிருத்தியத்துவம் ஒண்ணு இருக்குமா, இருக்கா தேசிகன் கிருதகிருத்திய அதிகாரகான ஒரு அதிகாரம் சாய்ச்சிருக்கான் தேசத்திர சாரத்துல. கிருத கிருத்தியன், கிருத்தியம்னா செய்ய வேண்டியது, கிருத்தம்னா செய்து முடித்தது, செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் அப்படின்னு அர்த்தம். என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சாச்சு, இனிமேல் செய்வதற்கு எதுவும் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். நிர்பரனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். கிருதகத்தியனா இருக்காங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா முகத்திலேயே சந்தோஷம் தெரியும், மனசுல இருக்கிற சந்தோஷம் முகத்துல தெரியும். மனுஷனுக்கே அப்படிதானே, ஒரு பெரிய காரியத்தை நம்ம செய்து முடிச்சுட்டோம் வச்சுக்கோங்க, அப்பா ஒரு பெரிய காரியம் ஆச்சு, இன்னும் ஒரு சந்தோஷம், உடனே முகத்துல ஒரு சிரிப்பு, முகத்துல ஒரு மலர்ச்சி எல்லாம் தெரியுமோ இல்லையோ. அந்த மாதிரியாக இப்படி பெருமாளை பிரிந்து அந்த துக்கத்துல இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு இப்ப அளவில்லாத பிரீதியும் அளவில்லாத சந்தோஷமும் இந்த கிருதகிருத்தியத்துவ அனுசந்தானத்தான வந்திருக்கு. நான் எம்பெருமான் கூட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான், மடமானால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான், இனிமே நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிர்பரம் நிர்பயோஸ்மின்னு சொல்லிட்டும் சந்தோஷமாக ஆனந்தத்தோட ஆழ்வார் இருந்துட்டு இருக்கான். இப்ப அப்படிதானே, இப்போ ஒருபடி பார்த்தா அதோட முடிச்சுடணும். ஆனா இப்ப என்ன சொல்றான்னு கேட்டா, காலமேகத்தை அன்றி மற்றொன்றிலம் கதியே, காலமேகத்தை தவிர வேற கதி நமக்கு கிடையாது. காலமேகம்னா காலமேக பெருமாள், திருமோகூர்ல இருக்கக்கூடிய காலமேக பெருமாளை தவிர நமக்கு வேறொரு கதி இல்லை அப்படிங்கிற. இளங்கதி மற்றொன்று எம்மைக்கும், நீ எத்தனை நாள் ஆனாலும் நமக்கு அவனைத்தவிர கதி கிடையாது. நலங்கடல் அவனடி நிழல் தடம் அன்றியாமே, அவனுடைய திருவடி நிழலை தவிர வேற எதுவுமே நமக்கு கிடையாது அப்படின்னு ஆரம்பித்து பல விஷயங்கள் சொல்றார். இங்க மறுபடியும் காலமேகத்தை அன்றி மற்றொன்றில கதியே, நமக்கு காலமேக பெருமாள் தவிர வேற கதி கிடையாது அப்படி எல்லாம் இப்படி எல்லாம் மறுபடியும் எதுக்கு ஆரம்பிக்கிறார். திருவாய்மொழியினுடைய கடைசி நிலையிலே ஆழ்வார் இருக்கோ, அதாவது சரணாகதி பண்ணிட்டார், எம்பெருமான் மோட்சம் தரேன்னு சொல்லிட்டார், இவன் அவர் மோட்சத்துக்கு போக வேண்டியதுதான், அதற்கு சித்தமாக இருக்கார். எல்லாம் இருக்கும்போது அவர் வந்து மறுபடியும் காலமேகத்தை தவிர உனக்கு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறார், காலமேகத்தை தவிர நமக்கு ஒரு வேலை கதி கிடையாது, அதனால கொண்ட கோயிலை வளம் செய்து இங்கு ஆடுதும் கூத்தே அப்படின்னு. அப்ப அவனுடைய கோயிலை வளம் செய்து கூத்தாட வேண்டும் அப்படின்னு மறுபடியும் இந்த மாதிரி எல்லாம் ஏன் ஆரம்பிக்கிறேன், அதை முடிந்து விட்டதே, இன்னும் நேர மோட்சத்துக்கு போறதுக்கு சித்தமா இருக்க அவர் சூழ்சம்பெருமிகள் தான் சொன்னோம். இனிமே அப்போ இங்க சொல்றது அனன்யகதித்துவம், சரணாகதிக்கு தேவையான வேற கதி எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற அரண்யகதித்வம், அது மாதிரி எம்பெருமானே கதின்னு சொல்றபடினால அவனையே ஆசிரியக்கிறாரோ அப்படின்னு தோன்றது, ஆசிரியிச்சு முடிச்சு உனக்கு மோட்சம் கொடுப்பதற்கு நான் சித்தமா இருக்கேன்னு பெருமாள் சொன்னப்புறம் மறுபடியும் உம்மா ஆசிரியக்கே உண்மை தவிர வேற கதி இல்லை அப்படின்னா, இதெல்லாம் ஆழ்வார் ஆரம்பிப்பது எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி. திருக்கண்ணபுரத்தில் எம்பெருமானுடைய உக்தியானே தேகாவசானத்தில் தமக்கு சர்வ மனோரச லாபமும் நிச்சிதமாய், அந்த தேகாவசானமும் சந்நிகிதமாய் தன் திருவுள்ளத்திலே காணப்படுகையாலே கிருஷ்டராய் அப்படின்னு சொல்ற. திருக்கணபுரத்தில் எம்பெருமான் வாக்கு கொடுத்துட்டான், மே தேகாவசானத்திலே மோட்சம் இப்ப சந்தோஷம் அப்படி இருக்கிறவர்
இப்போ மனசுனாலே ஆழ்வார் என்ன பண்றார் அந்த பரமபதத்துக்கு போறதுக்கு சித்தராக இருக்க ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி இப்ப மரணமானால்தான் வைகுண்டம் இப்ப இருக்கிற காலம் இருக்கோ இந்த காலத்துல என்ன பண்ணலாம் கேட்டா இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் எல்லாம் போலாம் எல்லாம் எம்பெருமானுடைய இடம் தானே சீவிகுண்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த திவ்ய தேசங்களுக்கு போயிட்டு வரலாம் சீவிகுண்டத்துக்கு போற கணக்குலதான் இதுவும் உபாயமாக இல்ல பலனாக அந்தந்த எம்பெருமானை அனுபவிக்கலாம் அப்படின்னு போய் நம்ம சேவிச்சுட்டு போலாம் இது ஒரு அனுபவம் இது எப்படிப்பட்ட அனுபவம் அப்படின்னு கேட்டா பிறந்த அகத்திலிருந்து புக்கத்துக்கு போம் பெண் பிள்ளைகள் பந்துக்கள் இருந்த இடமெங்கும் புக்கு சம்பிரீதி காரியங்களை நடத்தி போமா போலே அப்படின்னு பிறந்த அகத்திலிருந்து புக்கத்துக்கு போகக்கூடிய சின்ன பெண் விவாகமான பெண் கல்யாணம் ஆயிடுத்து முன்காலத்துல கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் பிறந்தத்திலே இருப்பா கொஞ்சம் மாசங்கள் இருப்பா அதுக்கப்புறம் புக்கத்துக்கு போகணும் அப்படி போகக்கூடிய நாள் வந்துருக்குன்னு தெரியுதுன்னா இப்ப அதுக்கு முன்னாடி பந்துக்கள் ஆத்துக்கெல்லாம் போய் எல்லாருக்கிட்டையும் சீராட்டி எல்லாரும் இவர்கள் சீராட்டுவார்கள் இந்த பெண்ணை அம்மா நீ சௌக்கியமா இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவார்கள் அப்படியே பந்துக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அதாவது பெண்ணுடைய பந்துக்கள் பிள்ளைகளுடைய பந்துக்கள் இப்படி பந்துக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் போய் அகவை பிரீத்தி காரியங்களை எல்லாம் நடத்தி அவர்களுக்கு பிடிச்ச காரியம் இவளுக்கு பிடிச்ச காரியத்தை அவர்கள் பண்ணுவார்கள் அவர்களுக்கு பிடித்த காரியத்தை இவர் இந்த பெண் பண்ணுவாள் பரஸ்பரம் பிரீத்தி அப்படிங்கிறது அந்த இடத்துல அழகா இருக்கும் அப்படின்னு அந்த பிரீதி காரியங்களை அவர்கள் நடத்தி கொண்டு அப்படியே ஒவ்வொரு பந்துக்களுடைய கிரகமா போற மாதிரியாக அந்த சீவகி குண்டநாதன் இருக்கான் இல்லையோ அவனுடைய பந்துக்களுடைய கிரகம் மாதிரி இங்க இருக்கான் இங்க இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள்லாம் ஆழ்வார்க்கு இப்ப விவாகம் ஆயிடுத்து சரணாகதி தான் புக்ககம் அப்படிங்கிறது சீவகி குண்டம் புக்ககத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய பந்துக்களுடைய கிரகத்திலே போய் பிரீத்தி காரியங்களை செய்யலாம் அப்படின்னு பிரீத்தியோடு கூட அவர்களோடு கலந்து பழகலாம் கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு நினைத்து அப்படியாக போறாராம் திவ்ய தேசங்களிலே அப்படி போகும்போது ஏற்கனவே சில திவ்ய தேச அனுபவங்கள் எல்லாம் வந்திருக்கோ இல்லையோ அதெல்லாம் விட்டுட்டு போகாத திவ்ய தேசங்கள் சில இருக்கு அதுலயும் போகலாம் ஆழ்வார்க்கு ஆசை இப்போ பண்டு புகுந்த திருப்பதிகளை விட்டு பண்டு புகாத சில திருப்பதிகளிலே இப்போது புகுந்து அனுபவிக்கிறார் அப்படின்னு அதனால இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டா இதுவரைக்கும் சில திவ்ய தேசங்களில் எம்பெருமானை அனுபவித்து திருக்கந்தபுரம் வரைக்கும் வச்சுப்போம் எம்பெருமானை அனுபவித்தது அவனை உபாயமாக அனுபவிக்கிறார் இனிமேல் அனுபவிக்கும் போறது உபாயமாக இல்லை ஏன்னா உபாயம் சித்திச்சுடுதோ எம்பெருமான் மோட்சம் கொடுக்க போறான் பின்ன என்னன்னு கேட்டா பலனாக அப்படி அதாவது எம்பெருமான் திருவடிக்கு போகிறதுக்கு முன்னாடி வாரத்துக்கெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு தன்னுடைய பிரீத்தியினுடைய ஒரு வெளிப்பாடாக அப்படிதான் போறாரு தவிர உபாயமாக இந்த திவ்ய தேசங்களில் போய் எம்பெருமானை ஆசிரிப்பதற்காக இவர் போகவில்லை அப்படிங்கிறது விஷயம் ஆனால் அப்படியானால் காலமேகத்தை அன்றி மற்றொன்றிலும் கதியே எப்படின்னு காலமேக பெருமாள் தவிர எனக்கு வேற கதி கிடையாதுன்னு ஆழ்வார் சொல்றாரு இது பார்த்தா அனன்ய கதிப்பம் சொல்லி உபாயத்தை சொல்ற மாதிரி தானே இருக்கு இதையே ஆழ்வார் சொல்றார் அப்படின்னு கேட்டான்னா இங்கேயும் சரணாகதி பண்றதுக்காக அப்படி சொல்லல என்ன அப்படின்னு கேட்டானா அந்த பெருமாளை வழித்துணையாக வைத்துக்கொண்டு ஸ்ரீரங்கம் அந்த சீவகி குண்டம் போக வேணும் அப்படிங்கறதுதான் வழித்துணைக்காக சொல்ற மற்றொன்றிலும் கதியேனா எனக்கு வழித்துணைக்கு கதியாக இவரை தவிர வேற இல்லை அப்படின்னு அர்த்தம் அதாவது என்ன ஆகும் கேட்டா அந்த பெண்ணுடைய கதையை எடுத்துப்போம் இவள் பிறந்தகத்திலிருந்து புக்ககத்துக்கு போறான்னு வச்சுப்போம் போகும்போது மனசுக்குள்ள ஒருவித தயக்கமும் ஒருவித பயமும் இருக்கும் சின்ன வயசு குழந்தைகளா போற அந்த காலத்தெல்லாம் சின்ன வயசு குழந்தைகள் தானே போவா அப்போ போனா போன இடத்துல என்ன ஆப்போறதோ நான் எப்படி போறோமோ உன் காலத்தெல்லாம் ரொம்ப தூரம் கொண்டு வந்து ஓடணும் அப்படின்னா நடுவுல ஊரெல்லாம் நிறைய இருக்கும் காடெல்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் தாண்டிதான் போகணும் இந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் காடெல்லாம் தாண்டி போகணும் அப்படின்னா இருக்காது இப்பனா இந்த யாத்திரா சௌகரியங்கள்லாம் நிறைய வந்துட்டு முன்னாடி இதெல்லாம் கிடையாது வெறும் காடு தான் நிறையா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனோம்னா காடு வழியா தான் போகணும் வேற வழி கிடையாது அப்போ அந்த காலத்துல சின்ன குழந்தைகள் பெண் குழந்தைகள்லாம் ஊரை தாண்டி வெளியூர் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்ப அவர்களை இந்த மாதிரி ஒரு 10 காடு 20 காடு தாண்டி போய் அங்க போய் இன்னொரு ஊருக்கு போய் அங்க போய் இந்த பெண்ணை விட்டுட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க அப்புறம் இவாளுக்கு என்ன டெலிபோனா செல்போனா தகவல் எப்படி கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது
அதுக்கப்புறம் இவர் எப்பாவது போய் பார்த்தாதான் உண்டு, இல்ல அவ அப்பாவது கல்யாணம் காத்தேன்னு சொல்லிட்டு அவ இங்க வந்தாதான் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல அந்த பெண்ணுக்கு மனசுல எப்படி இருக்கும், மனோபாவம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அம்மா அப்பாவை எல்லாம் விட்டுட்டு இங்க இருந்து அங்க போகும்போது என்ன இருக்கும்னு கேட்டா, ஒரு பக்கம் பார்த்தா பிரீதி இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா பிராப்ளம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். நம்ம அங்கதானே போனோம் அப்படிங்க, குடும்பம் அங்கதானே குடும்பம் நடத்தணும், அதுதானே ப்ராப்ளம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தா பயமா இருக்கும், தயக்கமா இருக்கும். ஏன்னா போற இடத்துல யாரையும் தெரியாது, இது வரைக்கும் பழகினவாளா யாரும் கிடையாது, அவளாம் இப்படி நல்லவாளா நல்லா பழகுவாளா என்னங்கிறது தெரியாது. நாத்தனார் மச்சினன் மாமனார் மாமியார் இன்னும் அவளோட கூட பிறந்தவர்கள் இவா இன்னும் பந்துகள் இப்படி எல்லாம் இருக்குமே, இதெல்லாம் எப்படி இருக்க போறதோ. அதனால நன்னா பழகினவா நம்மோட பிரீத்தியா இருக்கக்கூடியவர்கள் அம்மா, தன்னுடைய சொந்த அம்மா சொந்த அப்பா அண்ணா கூட பிறந்தவர்கள், கூட இருக்கக்கூடிய தோழிகள், இவர்களுடைய பந்துக்கள், சித்தி பெரியம்மா மாமா மாமி இப்படி இருக்கக்கூடிய பந்துக்கள் இவெல்லாம் சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைய எடுத்து நல்லா பழகி தன் தோல்ல அந்த குழந்தைய போட்டு வளர்த்து கடைசியில அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்புறா. அப்ப நல்லா பழகின நல்ல பிரீத்தி உள்ள இந்த ஜனங்களை விட்டுட்டு போனோம். போற இடத்துல எல்லாரும் புதுமுகம், எல்லாரும் எப்படி பழகுவா அப்படின்னு தெரியாது. அப்போ ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் இல்லையோ, அந்த அளவு இல்லாட்டா கூட ஓரளவு பயம் அப்படிங்கிறது இப்போ சீவை குண்டத்துக்கு போகும்போது இருக்குமா, பயம்னு இருக்காது தயக்கம்னு இருக்கும், அது எப்படி இருக்குமோ அப்படின்னு. அப்போ இதுக்கு துணையா யாராவது ஒருத்தர் கூட வந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த பெண் போகும்போது அந்த பெண்ணுக்கு துணையாக இந்த அகத்துக்கும் அந்த அகத்துக்கும் வேண்டியவர்கள், அதாவது இந்த பெண்ணோட அகத்துக்கும் அந்த பிள்ளையோட அகத்துக்கும் ரெண்டுத்துக்கும் உறவு கொண்டாடி சில பேர் இருப்பா, நான் பெண்ணாத்துக்காரன் பிள்ளையாத்துக்காரன் ரெண்டு பேருக்கும் உறவுன்னு ரொம்ப நல்லவர் விட்டார். அவர் கூட வர்றார், அம்மா நீ கவலைப்படாத எனக்கு எல்லாம் தெரியும் நான் பாத்துக்கிறேன், உனக்கு ஏதாவதுனா எங்கிட்ட சொல்லு, உன்னோட இவர் இருக்கிற இல்லையா உனக்கு உன்னுடைய கணவரா இருக்கிறவ அவர் ரொம்ப நல்லவர், உன்னோட மாமியார் ரொம்ப நல்லவர், மாமனார் ரொம்ப நல்லவர் அப்படின்னு நீ சில விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சில நல்ல விஷயங்களையும் சொல்லி அந்த குழந்தைக்கு உற்சாகத்தையும் தைரியத்தையும் ஊட்டி, எதுவானாலும் நான் இருக்கேன் நான் ஒண்ணு அழிச்சுட்டு போறேன் நான் எங்க போக போறேன்னு சொல்லு, அப்பா அவ்வளவு தூரத்திலும் வர முடியாது நான் மாசா மாசம் வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு பரம தார்மிகரா இருக்கக்கூடியவர், ரொம்ப வேண்டியவரா இருக்கக்கூடியவர், அவர் வழித்துணையாக அந்த குழந்தைக்கு சில நல்ல வார்த்தைகள் சொல்லிட்டு நான் அழிச்சுன்னு போறேன் வா எனக்கு அந்த வழியெல்லாம் தெரியும், உங்க அப்பாவுக்கு அந்த பக்கம் வழி தெரியாது எனக்கு வழியும் தெரியும், அவாலையும் தெரியும் உன்னையும் தெரியும், நீ எவ்வளவு நல்ல பெண் அப்படிங்கறதும் தெரியும், உனக்கு பகவான் சர்வ மங்களையும் கொடுப்பான், உன்னுடைய நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு எல்லாம் தெரியும், உனக்கு சகலக்ஷேமும் வரப்போறது அப்படின்னு நல்ல வார்த்தைகளும் ஹிதமான வார்த்தைகளும் பிரியமான வார்த்தைகளும் சொல்லிக்கொண்டு வழித்துணையாக ஒருத்தர் வந்து கொண்டு வந்து விடுறார் அப்படின்னு வச்சுக்கோம். அப்ப அந்த வழித்துணையா வரவர் யார் அப்படின்னா பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் வேண்டியவர் தானே சொன்னேன், அப்ப அந்த பிள்ளையே வழித்துணையா வந்தார்னு வச்சுக்கோங்க, அது எப்படி நடக்கும், அவரே வழித்துணையா வந்து நான் அவரே நான் உன்னை ஐஷனு போறேன் எங்க அம்மா அப்பாவத்துக்கு அப்படின்னு சொல்லி அவரும் கூட வந்து வழித்துணையா வந்தார்னா பிரீத்தியோடு கூட இருக்கிற மாதிரியாக அந்த மாதிரி இப்ப வழித்துணை பெருமாள் அப்படின்னு இந்த பெருமாள் வந்திருக்காராம். இங்க சாக்ஷா சுவாமி சொல்றார், இங்க சிரபரிச்சிதமாயிருந்த தேசத்தையும் முகம் பழகின அனுகூல ஜனங்களையும் இழந்து முகம் அறிவார் ஒருத்தரையும் காணாது தாம் போக புகுகிற இடமெல்லாம் கண்டு அறியாத நிலமாய் போக கடவ வழியும் நெடுந்தூரமாய் இருக்கடவழியை அனுசந்தித்து அத்தசையிலே அவ்வழிக்கு துணையாவான் மாதா பிதா பிராதா என்கிறபடியே சர்வவித பந்துவாய் நிசர்க சுகிருத்தாய் சர்வசக்தனாய் வத்சலனாய் நிரவதிக சௌந்தரிய லாபங்களாலே நிரதிசய போக்கியனாயிருக்கிற பரமபுருஷனே அல்லது மற்றாரும் இல்லை என்று அவனை வழித்துணையாக அவலம்பித்து கொண்டு அதுக்கு உபயுக்தமான இப்ப என்ன கேட்டா பரமபுருஷனே வழித்துணையா இருக்கான், அதாவது அந்த பெண்ணுக்கு பழகின இடமெல்லாம் விட்டு போச்சுன்னு சொன்னோம் இல்லையோ, அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பழகினது எது கேட்டா சரீரம் தான், ரொம்ப பழகினதா இருக்கக்கூடிய இந்த சரீரம் நமக்கு முகம் பழகினவர்கள்லாம் நம்ம பந்துக்கள்லாம், இந்த பந்துக்கள் எல்லாம் நம்ம என்னதான் நாம சரணமாகும் தனதால் இருந்தார்கள்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படிங்கிற ஒரு ஒரு அழகான விஷயத்திலே நாம் மனசை இழந்து
அதை ஊறி அதிலே ஊறி நாம் சித்தமாக கிளம்பினா கூட கூட பழகின முகங்களை பார்த்து வச்சுக்கோங்க, நமக்கே கஷ்டமாயிருக்கும். ஐயோ இவாளையெல்லாம் விட்டுட்டு போனமே, இனிமே நாம இருக்க மாட்டோம், நமக்கு இவ்வாளுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, நம்மை விட்டு பிரிந்து இவா எப்படி இருப்பானா, அவ தாராளமா இருப்பான், அவரை விட்டு பிரிந்து நாம எப்படி இருப்போம்னா நம்ம தாராளமா இருப்போம், ஆனா கூட விட்டு பிரியறோமே அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பழகினத்தை பழகின இடத்தை விடுறதுன்னா அவ்வளவு சுலபமா? போற வழியும் சாதாரண வழி கிடையாது, போற வழி போகக்கூடிய இடம் எல்லாத்தையும் பார்த்து மனசுக்குள்ளே கலக்கம் தயக்கங்கள் எல்லாம் இருக்கும்போது அந்த வழிக்கு துணையாக அவனே வந்தா நிச்சுக்கோங்க. அது இன்னும் விசேஷம், இது அடியே பார்த்துக்க. அதாவது இந்த கால சமீப காலத்திலேயே ஒரு சமயம் என்ன பண்ண, சின்ன வயசுல அடியுண்டு, ரொம்ப சின்ன வயசுல சென்னை சென்ட்ரல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறி நான் வடநாட்டுக்கு போனோம், டெல்லியோ எங்கேயோ போனோம். அந்த சமயத்துல அப்பதான் முதல்ல நான் அந்த சென்னை சென்ட்ரல் பாக்குறேன், நான் பார்த்தது கிடையாது. ஏகப்பட்ட ஜனங்கள், அதுல நிறைய பேர் ஒருத்தரும் வழி அனுப்ப வந்தவர்கள், அடியான வழி அனுப்பத்துக்கு யாரும் வரல, ஆனா நிறைய பேர் அங்க வழி அனுப்புறதுக்கு வந்திருக்கா ஒருத்தரா. எனக்கு நாங்க ஒரு நாலு பேரா போறோம், அதனால எங்க வழி அனுப்புறதுக்கு யாரும் தேவையில்லை. அப்போ அந்த சமயத்துல நாங்க ஏறின அந்த பெட்டியில அங்க ஒரு குடும்பம் ஒண்ணு, அந்த பெண்ணை பார்த்தாலே தெரிஞ்ச அப்பதான் கல்யாணமான பெண்ணு. அந்த பெண், அந்த பெண்ணை வழி அனுப்புறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கா, நிறைய பேர் வந்திருக்கா. ட்ரெயின் கிளம்பல, அந்த பெண்ணோட பேசிட்டு இருக்கா, அந்த பெண்ணு விடுறதுக்கு மனசே இல்லாதவளுக்கு கல்யாணம் அப்பதான் போறது போல இருக்கு. கடையில கிளம்பும் போது அவளுக்கும் கண்ணுல தண்ணீர், இந்த பெண்ணுக்கும் கண்ணுல தண்ணீர். யாசியத்யர்தேசகுந்தலே ஹிருதய சம்ஸ்பிருஷ்டமுக்கண்டையான ஒரு சகுந்தலத்தை, சகுந்தலையை வழியிருப்பும் போது கண்ம மகிழ்ச்சியை அழுதுட்டாராம், மகிழ்ச்சியை அழுதுட. அவரே சொல்றார், நான் ஒரு மகிழ்ச்சி எதற்கும் தளராதவன், நானே அழுதுட்டேனேங்கிறார். ஏன்னா பெண் பெண்ணை புக்கும் போது அந்த ஒரு பிரிவு, அந்த மாதிரியாக ரொம்ப பழகின ரொம்ப பிரீத்த விஷயமான பெண், அந்த மாதிரி அவள் அழுதுட்டு இருக்கான், அந்த பெண்ணும் அழுதுட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்தா நாங்களாம் ரொம்ப சின்னவா, ஓ இப்படி எல்லாம் இருக்கும் போல இருக்கு, இதெல்லாம் உண்மையிலேயே இருக்கும் ஓரளவு புரிந்தது. அப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தான் முக்கியம். ட்ரெயின் கிளம்பிடுது இல்லையா, அதுக்கப்புறம் பக்கத்துல அந்த பெண்ணோட புது கணவன் இருக்கான், அதாவது அந்த பெண்ணோட கணவன் அப்பதான் அந்த கல்யாணம் ஆயிருக்கு. அந்த ட்ரெயின் அவ போன உடனே, அந்த ட்ரெயின் கிளம்பி போன உடனே அடுத்த க்ஷணம் கண்ணை தொடச்சுண்டு அந்த கணவனுடைய தோளில் சாய்ந்து கொண்டு அவனுடைய கையை பற்றி கொண்டு நிம்மதியா தூங்கினான். அப்படியே கொஞ்ச காலம் ஆனந்தமா காற்று வர, எனக்கு நீ இருக்கும்போது எனக்கு வேற என்ன வழி, வேற என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் புக்ககம் போய் அங்க என்ன இருக்குங்கிறது இருக்கட்டும், ஆனால் ஒரு விதத்துல பார்த்தானா புக்ககம் போய் அங்க இருக்கிறது என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒரு பயம் தயக்கம் இருந்தா கூட எல்லாருக்குமே தன்னுடைய கணவன் மேல ஒரு அதிகமான ஒரு நம்பிக்கை அப்படின்னு இருக்கும். இவன் இருக்கிறபடினாலே நமக்கு நமக்கு அவன் அவனுக்கு நான் அடித்தொல்லியோ, அதனால நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு தான் தோணும் எல்லாருக்குமே. அந்த மாதிரிதான் இங்கேயும் பகவான் இருக்கான், பகவானே வழித்துணையாக இருக்கானா. ஏன்னா பகவானை பத்தி சொல்லும்போது சர்வவித பந்துவாய் நிசர்க சுகிருத்தாய் சர்வசக்தனாய் வத்சலனாய் நிரவதிக சௌந்தரிய லாபங்களாலே நிரவதிக போக்கியனாய் இருக்கக்கூடிய பரமபுருஷன் அப்படிங்கிற, சர்வவித சுகிருத்தா இருக்கக்கூடியவன், சர்வவித பந்துவா இருக்கக்கூடியவன், சர்வசக்தனாக நம்ம கிட்ட வாத்சல்ய குணத்தோட இருக்கக்கூடியவன், ரொம்ப பிரேமத்தோட இருக்கக்கூடியவன், அப்படி இந்த பரமபுருஷன் தான் வழித்துணை, இவனை தவிர வேற வழித்துணை யாரும் கிடையாது. அதனாலதான் காலமேகத்தை என்று மற்றொன்றிலும் கத்தியே அப்படின்னா அந்த வழித்துணையா இருக்கிறதுக்கு நீதான் கதி, வேற கதி கிடையாது. மற்ற ஆறுமில்லை பரமபுருஷனே அல்லது மற்ற ஆறுமில்லை என்று அவனை வழித்துணையாக அவலம்பித்து கொண்டு அதுக்கு உபயுக்தமான அவனுடைய கதி பிரகாரத்தை அனுபவிக்கும்படி. அதனால இங்க மற்றொன்றிலும் கத்தியே அப்படின்னா அந்த ஸ்ரீவைகுண்டம் போவதற்கான சரணாகதி உப்பாயமான கதி இருக்கோ இல்லையோ அந்த கதியை சொல்லல, வழித்துணைக்கு கதியா இருக்கார் இந்த பெருமாள். இந்த வழித்துணைக்கு காலமேகத்தை தவிர வேறு கதி கிடையாது அப்படின்னு அர்த்தம். இங்கு கதித்துவமாவது ஹார்தரூபனானதான் பரமபரகமான பிரபுத்தனானவனுக்கு உக்கிரமணானந்தரம் வழித்துணையாக பிராப்தவியனாக ஹார்தானுகிரகித சதாதிகையா நயாமி பரமாம் கதிம் என்று பரமபதத்துக்கு அச்சிராதிகள் வழி நடத்தும் இடத்தில்
பரமபுருஷனை பிரதானமாக சொல்லிட்டிரேன் இப்படி ஆழ்வார். இது என்ன கேட்டா இது வேதாந்த அர்த்தங்கிற, இது ஏதோ ஏதோ பெண்ணு பிறந்த இடத்துக்கு போறா, பிறந்த இடத்து விட்டு புக்க இடத்துக்கு போறான் கதை என்ன சொல்லிட்டு இருக்குமே, வெறும் கதையை நினைக்க வேண்டாம். எந்த கதையுமே வேதாந்த சம்பந்தப்படாது கிடையாது. அதாவது இங்க ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சொல்லி இருக்கிற எந்த கதையுமே இது வேதாந்த விஷயம். என்ன வேதாந்த விஷயம் அப்படிங்கிட்டா, வேதாந்தத்தை இந்த உபாயம் அனுஷ்டானம் பண்றவன் பக்தி யோகமும் சரணாகித்தியோ ஒருத்தன் அனுஷ்டானம் பண்ணான்னா கடைசியில அவன் மோட்சத்துக்கு போறான் இல்லையோ, அவன் எப்படி போறான் அப்படிங்கிறத பத்தி ஒரு அத்தியாயம் இருக்கு ஸ்ரீபாஷ்யத்துல, கடைசி அத்தியாயம் பலாத்தியாயம் அப்படிங்கிறது. மோட்சத்துக்கு எப்படி போறான், போய் பலனை எப்படி அனுபவிக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் இந்த பல பலத்தை பத்தி சொல்ற அத்தியாயம் அப்படின்னா அதுக்கு பலாத்தியாயம் பெயர். மூணாவது அத்தியாயம் உபாய அத்தியாயம், நாலாவது அத்தியாயம் பலாத்தியாயம். இந்த பலாத்தியாயத்துல சொல்லும் போது அதுலயே ரெண்டு மூணு பேர் இருக்கு. அச்சிராதிகதி பத்தி சொல்றது, அதுக்கப்புறம் கடைசியா தான் மோட்சத்துக்கு போய் மோட்ச அனுபவம் பலனை பத்தி சொல்றது. பலனை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அச்சிராதிகதியில் தானே போறாங்க, அதை பத்தி சொல்லணும். அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கும் முன்னாடி நிர்யாணம். நிர்யாணம்னா இந்த சரீரத்தை விட்டு எப்படி வெளியில போறான் ஜீவாத்மா, அதை பத்தி சொல்லணும். ஜீவாத்மா முதல்ல சரீரத்தை விட்டு வெளியில போறான். ஜீவாத்மா முதல்ல புண்ணியவாவத்தை எல்லாம் தெரிவிக்கிறான், அதுக்கப்புறம் சரீரத்தை விட்டு வெளில போறான், அதுக்கப்புறம் அச்சிராதிகதியில போறான், அதுக்கப்புறம் சீவைகுண்ட லோகத்தை அடையிறான், அங்க எப்படி அனுபவிக்கிறான், அங்கிருந்து திரும்பி வருது இல்லைன்னு இத்தனை விஷயம் அதுல இருக்கு. அதுல நிர்யாணம் அப்படின்னு ஒரு சொல்ற, நிர்யாணம்னா சரீரத்தை விட்டு வெளி கிளம்பி போதல். ராஷத்திரிய சாதத்தோட நிர்யாணாதிகாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எப்படி இவன் வெளியில போறான், மற்ற பேர்லாம் பொறுத்துக்கும் இவன் போறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஏன்னா அங்கதான் விஷயம் இருக்கு, பகவான் இவன் ஐச்சனு போறானா, அதுக்கு சூத்திரமே இருக்கு. ஹார்தானுகிரகீதா அப்படின்னு இருக்கு. ஹார்தன்னா அந்தர்யாமியா இருக்கக்கூடிய இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான், அவன் அனுகிரகம் பண்ணி இவனை வழி நடத்தி அழிச்சுன்னு போறான். அதான் எம்பெருமான் இவனை வழி நடத்தி அழிச்சுன்னு போறது ஹிருதயத்துக்குள்ளே ஆரம்பம். வெளியில அச்சிராதிக்கத்தை இருக்கட்டும், முதல்ல சரீரத்தில் உள்ளேந்து வெளியில வரணும் இல்லையோ, உள்ளேந்து வெளியே வரத்துக்கே எந்த நாடி வழியா இந்த ஜீவாத்மா வெளியில வரணும், அதெல்லாம் எம்பெருமான் தான் நடத்துறான். உள்ளுக்குள்ள அந்தர்யாமியா இருக்கக்கூடிய எம்பெருமான், அதை பத்தி அந்த வியாசர் சூத்தம் சொல்லும் போது எம்பெருமான் வழி நடத்துறான்லாம் சொல்லாமல் ஹார்த அனுகிரகீதான் பதம் போட்டிருக்காரு. எம்பெருமான் அனுகிரகம் பண்றான், ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அனுகிரகம் பண்றான், அதான் வழி துணை அப்படிங்கிறது. இந்த வெறும வழி நடத்தி ஐச்சின்னு போறது இல்லை, இது ரொம்ப பிரீத்தியோடு கூட அவன் பண்ற அனுகிரகம். இது சூத்திரத்திலே வியாசரே சொல்லிட்டாருன்னா எப்படிப்பட்ட மோட்சத்தை பத்தி அவர் சொல்லியிருக்கார், எப்படி எம்பெருமான் நடத்தி ஐச்சின்னு போறதை பத்தி அவர் சொல்லியிருக்கார், எப்படி வேதாந்தங்கள் சொல்லியிருக்கு, இதெல்லாம் கூட சொல்லாம வேதாந்த சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்க மற்ற பேர்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹார்த அனுகிரகீதான் பதம் போட்டிருக்கார். ஹிருதயத்துல இருக்கிற எம்பெருமான் அனுகிரகம் பண்ணி ஐச்சிண்டு போறான்னு சொன்னா இத மோட்சம்னு சொல்லாம வேற எத்தையோ மோட்சம் சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் போட்டோம். இப்போ 101 நாடி இருக்கு, அதுல எந்த நாடியா இவனை ஐச்சின் போனமோ அந்த நாடி வழியா இந்த ஜீவாத்மாவை அந்த எம்பெருமானை ஐச்சின் போய் வெளியில் அனுப்புறான். அதுக்கு முன்னாடி என்னென்ன எப்படி சேரணும் அதெல்லாம் சேர்த்து வைக்கிறான். எல்லாத்தையும் சேர்த்து தானுமாக எம்பெருமான் இருக்கான், அவனோட எம்பெருமான சேர்த்து தான் கிளம்புறான். அதே மாதிரி ஸ்ரீ வராக புராணத்திலே வராக சரண ஸ்லோகம் சொல்லும் போது அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம், நான் வந்து என் பக்தனை நான் ஸ்மரிக்கிறேன், நான் மறக்க மாட்டேன். அவன் இருக்கும்போது சரணாகதி பண்ணிட்டான்னா சரணாகதி பண்ணிட்டு அப்புறம் அவன் மறந்துருவானா இருக்கும், ஆனால் நான் மறக்க மாட்டேன், நான் அவனை அழைத்து கொண்டு போகிறேன். நயாமி பரமாங்கிதி அப்படின்னு வராக பெருமாள் சொல்லியிருக்கார். அதனால பரமபதத்துக்கு போறதுக்கு அர்ச்சிராதிகள் வழி அந்த வழியில அழிச்சுட்டு போறணும் எம்பெருமான் தான். சீவைகுண்டத்திலே எதிர்கொண்டு அழைப்பதற்கு ஏற்பாடு பண்ணணும் எம்பெருமான் தான். அர்ச்சிராதிகதி போறதுக்கு முன்னாடி சரீரத்திலேருந்து வெளியில கிளம்பி போகும்போது அந்த எந்த வழியில போனோம் அப்படிங்கிறத அனுகிரகம் பண்ணி காம்பிக்கிறவன் இருக்கான்லையோ அவனும் எம்பெருமான் தான். அப்போ வழித்துறை பெருமான்கிறோம் எம்பெருமான் தான் உபநிஷத் சொல்றது. இது நிர்வீரேசங்கள் இருக்கட்டும், உபநிஷத் வந்து எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்லும்போது எப்படி பலனை கொடுக்கறான் அப்படின்னும் போது இத்தனை விதயத்தை சொல்லிருக்கு அப்படி. அதனாலே அந்த ரீதியிலே எம்பெருமான் தான் வழித்துறை பெருமான், எம்பெருமான் தான் சற்பதவியாகும் சகாயகா அப்படின்படி சகாயனாக இருக்கக்கூடியவன். அந்த வேதாந்த அர்த்தத்தை தான் இப்பொழுது இந்த பத்திரே ஆழ்வார் அனுபவிக்கிறார். அந்த வேதாந்த சாஸ்திரம் மாதிரிதான் இங்கே அழகா போய் போய் கடைசியில் சிவி கொண்ட லோகம் போய் ஆழ்வார் அடைகிறதுங்கிறது அழகா வரும். இங்கேயும் இத்தால் கீழ்பத்திலே அவனுடைய நிருபாதிக சுகிருத்துவத்தை அனுபவித்தவர்
இப்படி பரம சுகிருத்தானவனை இப்பொழுது காண வேண்டும் என்று மிகவும் உட்கண்டிதராய் அவனை வழித்துணையாக அனுசந்தித்துக் கொண்டு சீவை கொண்ட திவ்ய நகரத்துக்கு எழுந்துள்ள உத்தியோகிக்கிறார். ஒன்பதாம் பத்துல சுகிருத் எம்பெருவான் சர்வசுகிருத்தா இருக்கக்கூடியவன், பரமசுகிருத்தா இருக்கக்கூடியவன் அப்படின்ற குணத்தை அனுபவித்தார். இப்போ அப்படிப்பட்ட சுகிருத்து தானே வேணும் வழித்துணையாக, அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் மனசுலே கொஞ்சம் பயத்தோடையோ கலகத்தோடய இருப்பவருக்கு ஒரு சுகிருத்து தானே முக்கியம். அந்த சுகிருத்தாகவும் எம்பெருமான் தான் இருக்கான். அழகா விஷயம் என்ன கேட்டா, உபாயமாகவும் எம்பெருமான் தான் இருக்கான், உபயமாகவும் எம்பெருமான் தான் இருக்கான். அந்த உபாயம் பண்ணிட்டு முடிச்சவருக்கு உபயத்துல கொண்டு சேர்க்கறதுக்கு நடுவில் வழித்துணையான அதுவும் எம்பெருமான் தான் இருக்கான். அதனால அப்படிப்பட்ட எம்பெருமானை வழித்துணை பெருமானாக அனுபவித்துக் கொண்டு ஆழ்வார் மெதுவாக அப்படியே சீனிதி கொண்ட லோகத்துக்கு எழுந்தருள்வதற்கு ஆழ்வார் சித்தமாகி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த பத்தில இருக்கு. அதுல பல திவ்ய தேசங்களை அனுபவிக்க போற, முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு திவ்ய தேசத்தை எம்பெருமானும் வழித்துணை பெருமானாக வைத்துக் கொண்டு அவர் போக போற, பெருமாளோட சேர போற. அதுல முன்ன இல்லாத திருப்பு, இப்படி ஆழ்வார் பரமத கமனத்திலே உத்யுக்தராய் இங்குள்ள திருப்பதிகளில் எம்பெருமானை அனுபவிக்க புகுந்து தமக்கு அவன் வழித்துணையாக கொண்டு பிராப்தனாகிற பிரதாரத்தை இப்பத்தின் உபக்கிரமமான இத்திருவாய்மொழியிலே அனுபவிக்கிறார் என்று சூச்சிப்பித்தருள இத்தால் சர்பதவியாம் சகாயத்துவம் என்கிற பகவத்குணம் இப்பத்துக்கு பிரதிபாத்தியம் அப்படின்னு வச்சு. அதனால இந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு விஷயம், அந்த விஷயத்தினாலே திருவோகூரி எம்பெருமான் இப்பொழுது வழித்துணை பெருமானா, வழித்துணை பெருமானே அவனுக்கு பெயர் சம்பிரதாயத்தின, வழித்துணை பெருமானாக அவனை அனுபவித்துக் கொண்டு இந்த மாதிரி பல திவ்ய தேசங்களிலே எம்பெருமானை துணையாக கொண்டு ஆழ்வார் பரமபதம் போவதற்கு சித்தமாக இருக்கிறார் அப்படின்னு தாற்பயம். திருக்கண்ணபுரத்தில் எம்பெருமானை அனுபவித்து இப்போது திருமோகில் எம்பெருமானை அனுபவிக்கிறார்னு பிள்ளான் சொன்னதுக்கும் இத்தனை தாற்பயம். தாள தாமரை கடமணி வயல் திருமோகூர் நாளுமேவி நன்கமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோளு நான்குடை சுரிகுழல் கமல கண்கணிவாய் காலமேகத்தை என்று மற்றொன்றிலம் கதியே. தாள தாமரை நல்ல தாளையோடு தண்டோடு இருக்கக்கூடிய தாமரை, தாமரை தண்டிலிருந்து எடுத்துட்டா மிக வாட ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் தண்டோடு இருக்கக்கூடிய தாமரை, அந்த தாமரைகள் இருக்கக்கூடிய தடம் குளங்கள், அந்த தடங்களாலே அழகாக இருக்கக்கூடிய வயல்கள், அந்த வயல்கள் நிறைந்திருக்கக்கூடிய திருமோகூர், அந்த திருமோவிலே எப்பவுமே விட்டு பிரியாமல் நிரந்தர வாசம் பண்ணக்கூடிய எம்பெருமான். நாளும் மேவி, அதாவது தினமுமே நன்றாக மேவினா ஆதரித்துன்னு அர்த்தம். தினமுமே திருமோகல வந்து நாளாச்சே திரும்பி போகணும்னு எம்பெருமானுக்கு சொன்னாதான். தினமுமே திருமோகுரிலே இருக்க வேணும் அப்படின்னு அதையே ஆதரித்து நன்கு அமர்ந்து நின்று இருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய திவ்ய சௌந்தரியத்தை பார்க்கும்போது ஒன்று தோளு நான்கு, நான்கு தோள்கள், அதுவும் அசுரரை தகர்க்கும் நான்கு தோள்கள், அசுரை தகர்க்கும்படியாக பராக்கிரமத்தோடு இருக்கக்கூடிய நான்கு தோள்கள். அப்போ சுரி குழல் கமல கண் கனிவாய் அப்படின்னு ஆச்சரியமான திருக்குழல், சுருள் இருக்கக்கூடிய திருக்குழல்கள், கமல கண் அப்படின்னு ஆசிரியனா தாமரை போன்ற கண்கள், கனிவாய் ஒரு பழம் போல இருக்கக்கூடிய பிம்பாதரமா பிம்பாதரம், காலமேகம் திருமோனியை பார்த்தானா ஒரு கால் மேகமாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானை தவிர, அதாவது திருமோகூரிலே இருக்கும்பொழுது திருமோகூரிலே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை தவிர மற்றொன்றிலும் கதியே. பிள்ளான் சாதிக்கிறார், பண்டு செய்த ஆசித விரோதி நிரசன ரூபமான பராக்கிரமங்களை தோற்றுவிக்கிற திருத்தோள்களும், அதான் அசுரரை தகர்க்கும் தோன்றுக்குள்ளோ அசுரை தகர்க்கணும்னா முன்னாடி அசுரையில சமாரம் இருக்கார், அந்த பராக்கிரமத்தை இப்போ அந்த திருத்தோள்ல பார்த்தா தெரியுமா. அதனால பண்டு ஆசித விரோதி நிரசன ரூபமான பராக்கிரமங்களை தோற்றுவிக்கிற திருத்தோள்களையும், அழகாலே நிறுவத்துக்கு போக்கியமாயிருந்த திருக்குழல்களையும், திரு கண்களையும், திரு பவளத்தையும், காலமேகம் போலே இருந்த திருமேனியையும் உடையானாய் திருநாட்டில் காட்டிலும் திருமோகுரிலே அதிமாத்திரமாக ஸ்நேகத்தை பண்ணி எழுந்தருளி இருந்த எம்பெருமான். திருநாட்டை காட்ட திருமோகுல ஸ்நேகமா, அதான் நாளுமேவி நன்கமர்ந்து நின்று அப்படின்னு, நன்கு அமர்ந்து நின்றுன்னு எல்லாம் போட்டுருவோம். நாளும் மேவினா ஆதரித்துன்னு அர்த்தம், ரொம்பவே ஆதரித்து தினம் தினமுமே ரொம்பவே ஆதரித்து
அப்புறம் நன்கு மேவி நாலு மேவி நன்கு நன்றாக அமர்ந்து எழுந்தருளி இருந்து நின்று நிலையாக இருந்து இந்த ஊரு விட்டு போறதுக்கே மனசு இல்லை. சிவிகை கொண்டதை விட்டுட்டு இங்க வந்துட்டான், ஆனா இந்த ஊரு விட்டு போறதுக்கு மனசு இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய எம்பெருமான். அதனால்தான் திருநாட்டில் காட்டிலும் திருமோகுரிலே அதிமாத்திரமாக ஸ்நேகத்தை பண்ணி எழுந்தருளியிருந்த எம்பெருமான் அல்லது நமக்கு மற்றொரு பிராப்தியம் இல்லை என்கிற கதினா பிராப்தியம் மக்கள் வச்சிருக்க பிராப்தியம் இல்லை அப்படிங்கிறபடினால அந்த சற்பதவியில அவன் சகாயமா இருக்கான். ஏன்னா பிராப்திய கோட்டிகள் சேர்ந்துருக்கான் முன்னாடி சொன்னோம் இல்லையோ, இதுவரைக்கும் பெருமானை சொன்னது உபாய கோட்டியில், இப்போ சொல்றது பிராப்திய கோட்டியில. பிராப்திய கோட்டியில வழித்துணையாக உபாயமாக இருக்கான் அப்படிங்கிற அர்த்தமா இருக்கு. காலமேகத்தை இன்றி மற்றொன்றிலும் கதியே அப்படின்னு இப்போ விசேஷ அர்த்தங்கள் என்ன சாதிச்சிருக்காரு பார்த்தோம்னா, தாளதாமரை தடமணி வையாது திருமோகூர் திருமோகூர் போய் பெருமாள் சேர்க்கலாம். காலமேக பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா அழகா தான் இருப்பார் உண்மையிலேயே. இந்த தோல் நான்குடை திருக்குடல் கமல கண்டிவாய் காலமேகம் அப்படிங்கிறத அந்த திருமணியை அங்க போனா அழகா சேர்த்திக்கலாம். அங்க பக்கத்துல தாளதாமரை தடம் ஒரு குளம் ஒண்ணு இருக்கு, புஷ்கரணி ஒண்ணு இருக்கு, நல்ல தாமரை பூவோட பூமே இன்னைக்குமே நல்ல தாமரை பூ பூக்களோட கூட நல்ல அழகான புஷ்கரணி ஒன்று இருக்கு. அந்த புஷ்கரணியை பார்த்தாலே இந்த பாசனம் நமக்கு ஞாபகம் வந்துடும். தாள தாமரை தடமணி வயல் திருமோகன்னு தாள தாமரை தடம் அப்படின்னா நல்ல தண்டோடு இருக்கக்கூடிய தாமரை பூக்களை உடைய தடம். அந்த தண்டெல்லாம் வந்து தாள் அப்படின்னா அந்த தண்டுக்கு சொல்ற தாமரை தண்டுக்கு தாள்னு பேர் வச்சிருக்காரு. அது வந்து எப்படியானா ஒரு கட்டடமானது எப்படி கம்பத்துல நன்னா இருக்குமோ அந்த மாதிரி அந்த பூ அழகா நிற்கும்படியாக அந்த தண்டுங்கிறது அந்த குளத்துல அழகா இருக்கும். அப்படிப்பட்ட தடம் அந்த தடம் அணி தடம் அலங்கரிக்கிற வயல் கழனிகள், அந்த கழனிகள் இருக்கக்கூடிய திருமோகூர் அப்படிங்கிற ஒரு திவ்ய க்ஷேத்திரம். தாழ்தாமரை தடமணி வயல் திருமோகூர் நாளும் மேவி, நாளும்னா தினமும் மேவினா ஆதரித்து, அந்த திருமோகூர்ல தினமுமே எம்பெருமானுக்கு பிடிச்சிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நமக்கு பிடிக்காத போயிடும் இல்லையோ எதுவுமே, ஆனால் எம்பெருமான் நித்தியமே அந்த திருமோகூர் அப்படிங்கிறது அவனுக்கு பிடிச்சிருக்கான். அது அழகாக அவ்வூரின் ராமணீகத்தாலே பிரதி தினம் நவநவமான ஸ்நேகத்தை பண்ணி அந்த ஊர் அவ்வளோ அழகா இருக்கு, எம்பெருமானுக்கும் பிடிச்சிருக்கு. அதனால அன்னன்னைக்கு பார்த்தா புதுசா அவன் அவ்வூரில் விடுதோறும் அவனுக்கு சுப்பிரபாத ஆச்சமே நிஷா என்னும்படி இருக்கிறது. நமக்கு ஒரு ஊர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுக்கோ, இப்ப காலங்காத்தால எழுந்துக்கும் போதே ஆஹ் இன்னைக்கு இந்த ஊர்ல எழுந்துட்டு இருக்கோமே சுப்பிரபாதம் அப்படின்னு, அதாவது அப்புறம் சுப்பிரபாத ஆச்சமே நிஷான்னு ஒரு விஷயத்த சொன்னார். எப்ப சொன்னார் அப்படின்னா, மதுரைக்கு போகணும் போது அவர் பிருந்தாவனத்துக்கு போகணும், மதுரை இல்ல பிருந்தாவனம், அவர் மதுரையில இருந்தார், பிருந்தாவனத்துக்கு போகணும் அப்படின்னு அவருக்கு எண்ணம். ஆனா ஒரு நாளும் போக முடியல, என்னைக்கு பிருந்தாவனம் போகணும்னு ஒரு நாள் விடிஞ்சதோ அன்னைக்குதான் சுப்பிரபாதம் அப்படின்னார் அவர். அப்படின்னு ஒரு நாள் வாய்த்தது. அப்ப சுப்பிரபாதாச்சமே நிஷா அப்படின்னார். இப்ப என்ன கேட்டா, திவ்ய தேசங்கள்ல பெருமாளோட சேவிச்சுட்டு பெருமாளுக்கு கைங்கரியமென்று பெருமாளை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம் நித்தியமே சுப்பிரபாதாச்சமே நிஷாங்கிறார் அவள்லாம். என்ன கேட்டா, இன்னைக்கு கைங்கரியம், இன்னைக்கு பெருமாளுக்கு புறப்பாடு, இன்னைக்கு பெருமாளுக்கு தினம், இன்னைக்கு பெருமாளுக்கு கைங்கரியம்னு அன்னன்னைக்கு கைங்கரியம் இருக்கிற அப்படின்னால அது அவளுக்கு பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஊரை விட்டு போறதுக்கே மனசு வராது. அந்த ஊர்லயே இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கு, அந்த மாதிரி நான் நிறைய பார்த்திருக்கேன். நிறைய திவ்ய சேஷங்கள்ல நிறைய பேர் காத்தால எழுந்திருக்கும் போதே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற அந்த ஒரு எண்ணத்துல அந்த ஒரு ஆசையில அவர்கள் இருக்க அப்படின்னால அன்னைக்கு ஒரு புது நாளாக அவர்கள் நினைப்பாங்க. இத்தனை நாளா பழகி இருக்கோம் அப்படின்னு பழகி 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 புளிச்சு போனதா இருக்காது, புதுசாக நாம் பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும். இந்த கைங்கரியங்கள் புதுசுதானே என்னவானாலும். அதனால விடிவு தோறும் விடிஞ்சா விடிஞ்சா சுப்பிரபாதம், சுப்பிரபாதா மே நிஷா, எனக்கு இன்னைக்கு சுப்பிரபாதம், எனக்கு இன்னைக்கு சுப்பிரபாதம்னு சொல்லுவார். அந்த மாதிரி கைங்கரிய பரவல் சொல்ற பார்த்துருக்கோம். காலமேகம் திருமோகூர் காலமேக பெருமான் நித்தியம் அதை சொல்லிட்டு இருக்கானோ, வைகுண்டத்திலே நீங்க வந்துட்டு இங்கேருந்து வைகுண்டம் போலாமா ஆச்சு ஆச்சுன்னா போயிட்டு வேண்டியதுதானே, எவ்வளவு நாள் தான் இருக்கிறது அப்படின்லாம் நினைக்காமல், ஆக இன்னைக்கு நாள் நல்ல நாள் கிடைச்சிருக்கு, இன்னைக்கல்லவா நமக்கு நல்ல நாள், இன்னைக்கல்லவா சுப்பிரபாதம், ஏன்னா இந்த பக்தர்களோடு இருக்கிறபடினால அதை நினைத்து கொண்டு எம்பெருமான் இருக்கிறானா. நாளுமேவி நன்கு அமர்ந்து நின்று, நன்கு அமர்ந்து நின்றுன்னு அதுக்காக தான் சொல்றேன், அமர்ந்ததுன்னா நின்றுனா ஸ்திரமாக, அமர்ந்ததுன்னா எழுந்தில் இருந்து, நன்குன்னா சுயம் பிரயோஜனமாகனு அர்த்தம் பண்ணிருக்கார் பெருமாள். அவ்வூரில் வாசம், அந்த ஊர்ல வாசங்கிறது எம்பெருமானுக்கு நல்ல விஷயம், அதுவே பிரயோஜனம்.
பக்தர்களுக்கு அனுபவம் பண்றதெல்லாம் இருக்கட்டும், பெருமாளுக்கு பிடிச்சிருக்கு. நாமெல்லாம் சுயம் பிரயோஜனமா கைங்கரியம் பண்ற மாதிரி பெருமாள் சுயம் பிரயோஜனமா திருமூவில் இருக்காரு, அவளுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கான். திருமூவில் இருந்தா பக்தர்களுக்கு அனுபவம் பண்ணி சேவி கொண்டுக்கு அனுப்புறதெல்லாம் இருக்கட்டும், அவருக்கு பிடிச்சிருக்கு இருக்காருன்னு ஒரு விஷயம். அப்படி நாளுமே நன்க மருந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோடு நான்குடை, அசுரரை தகர்க்கும்படியான நாலு தோள்கள் எம்பெருமானுடைய திருத்தோள்களை சொல்லும்போது அந்த தோள்கள்ல எம்பெருமானுடைய பராக்கிரமம் தெரியும்படியாக இருக்கக்கூடிய தோள்கள். தோளை பார்த்தாலே அதுவும் ஒரு புருஷனுடைய தோளை பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அவனுடைய பராக்கிரமம் தெரிஞ்சாதான் நல்லது, அதான் அழகும். அப்படிலாம் சூம்பி போயிருந்த தோள்களோ இல்ல சாதாரணமா இருந்த தோள்களோ அதுல பிரயோஜனம் கிடையாது. அசுரரை தகர்த்தவர் இந்த எம்பெருமான், அதுவும் ஆசிரித விரோதிகளான அசுரரை தகர்த்தவரான எம்பெருமான், ஜாக் என கற்கத்தையா உள்ளசித வீரஸ்ரீயாரே நிச்சயம பராக்கிரமம் வைபவ சூச்சகங்கள். அந்த தோல்ல வீரஸ்ரீன்னு ஒண்ணு தெரியறதாம், சௌந்தரிய ஸ்ரீ மாதிரி எம்பெருமானுடைய வீரம் தெரியறதாம். ஏன்னா வில் இழுத்து 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 அது அப்படி உறுத்தும்படியான தோலா இருக்கான். அது இந்த மாதிரி தோல் தான் விசேஷமானது புருஷாளுக்குன்னா. இதனால என்ன தெரியுது அப்படின்னு கேட்டானா, இவன் உண்மையான சகாயமா இருப்பான் சத்பதவியில, நல்ல பதவியில, இல்லட்டா அப்படிப்பட்ட வீர பராக்கிரமம் இருக்கோ இல்லையோ அப்படின்னு அவளுக்கு தோணுமா. இப்படியானால் சீதா பிராட்டி சொல்றா இல்லையா, கஜம் வா வீக்ஷ சிம்ஹம் வா ஜக்ரம் வா பிவரானனா நாகாரேதி சந்திராசம் பாஹு ராமஸ்யம் சிரிதா. காட்டுல பயம் வந்தா கூட பிராட்டி பயம் கிடையாதான், பயம் இருத்தும்படியே சிலது காட்டுல வரும், திடீர்னு பயங்கர சப்தங்கள்லாம் வரும், சிங்கம் வருதுன்னு தெரியும், புலி வருதுன்னு தெரியும், என்ன சப்தம் வந்தாலும் பிராட்டிக்கு பயம் கிடையாது. அப்படி புலி வருது சிம்மம் வருதுன்னு தெரிஞ்சா உடனே பெருமாளுடைய கைகளை பற்றி கொண்டு அவனுடைய தோல்ல தன் தலையை சாத்தி கொண்டு விடுவாராம் பிராட்டி. அந்த தோலை சாய்த்தால பயம் போயிடும், ஏன்னா அப்படிப்பட்ட தோல் அது. இந்த தோல்ல தலை சாய்த்தால் பெருமானே ஆசிரியங்கிறது மட்டுமல்ல இவன் கட்டாயம் ரசிப்பான் அப்படின்னு தெரியுது, அந்த தோல்லையே தெரியுமா, அப்படிப்பட்ட திருத்தோள்கள். அப்படி அசுர அப்படி நமக்கெல்லாம் சகாயமா எம்பெருமான் இருக்கான்ங்கிறத காமிக்கும்படியாக அசுரரை தகர்த்த நான்கு தோள்கள், ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நான்கு தோள்கள் அப்படின்னு. வழி போகும்போது நமக்கு நிழல் செய்யும்படி கற்பக சோலையை போய பகுக்களான ஒரு ரத்தம் ஒண்ணு சொல்ற, அதாவது ரெண்டு தோல் இருந்து நிச்சுக்கோ, அதுல ஒரு தோல்ல சாய்ந்து கொண்டு ஆனந்தமாக இருக்கலாம். நாலு தோல் இருந்தா நமக்கு மரம் மாதிரி இருக்குமா, மரம் எப்படி நிழல் கொடுக்கறதோ அந்த மாதிரி நாலு தோல் இருந்ததுன்னா எம்பெருமான் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டான்னா, தன்னுடைய நாயகியான ஒரு சீதா பிராட்டவார் அந்த தோல்ல சாய்ஞ்சிக்கிறதா நாலு தோல் இருக்குன்னு வச்சுப்போம். சீதா பிராட்டி அவதாரத்தில் ராம அவதாரத்தில் ரெண்டு தோல் தான், கிருஷ்ண அவதாரத்தில் நாலு தோல் எம்பெருமான் எடுத்துருந்தான் அப்படின்னு இருக்கு ருக்குணி பிராட்டி கிட்டேயே. இப்ப நாலு தோல் இருந்ததுன்னா ஒரு தோல் அவர் சாயும் போது இன்னொரு தோல்னாலே அவருக்கு ஆதரவு கொடுத்தவள் அவருடைய தோலை பிடித்து அவருடைய தலையை கோதி நல்ல ஆதரவாக எம்பெருமான் இருப்பான். ஏன்னா ஒரு மரம் போலையும் ஆகுது, மரம் வந்து பல விதமான கிளைகள்னாலே நமக்கு ஆச்சரியமான நிழலை கொடுக்குற மாதிரி கற்பக காவு பற்பல வெண்ண அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா எம்பெருமானுடைய தோள்களை சொல்லிச்ச, அப்படிப்பட்ட ஆச்சரியமான தோள்கள். தோளு நான் குடை சுரி குடல் கமலக்கண் இணிவாய் அப்படின்னு, அது மாத்திரம் இல்ல சுரி குழல் அப்படின்னு, அதாவது ஒரு அழகான ஊர், அந்த ஊர்ல அழகான மரமும் இருந்தா எப்படியோ அந்த மாதிரியாக இந்த அழகான ஊர் திருமோகூர், அதுல அழகான மரம் இங்க எம்பெருமான். அப்ப சுரி குழல் சுரிந்து அதாவது விளைந்து இருக்கக்கூடிய குழல் அப்படின்னு. இப்படி எம்பெருமான் வழித்துணை பெருமானா போகும்போது எம்பெருமான் பின்னே நான் போனோம்னா எம்பெருமான் போற வழியில போறோம் அப்படிங்கறது மட்டும் இல்லாமல் அவனுடைய திவ்யமான அழகை அனுபவித்துக் கொண்டு போறோம் அப்படின்னு இருக்கும்படியான சுருதி குழல்கள். அந்த குழல் அழகை செவிச்சென்றே நாம போலாம். பெருமாள் பின்னாடி பாராயணம் பண்றவர்கள் கல்யோ அவளுக்கு அது ஒரு பாக்கியம், பின்னாடியே பாராயணம் பண்றவர்கள் எம்பெருமானுடைய பின் அழகை சேவையே செவிச்சென்றே அழகா போயிட்டே இருப்பார். அந்த மாதிரியாக சுரி குழல் நிரந்தர அனுபவியமாய் தனக்கு அர்த்தசிரம சாந்திகரமாம்படி சுகந்தி சீதல பகுல சுஸ்னிக்த குட்டில குந்தல கலாபசோபித்தன சொல்ற சாட்சா சுவாமி. எம்பெருமானுடைய சிறு குழலை அனுபவித்துக் கொண்டு பின்னாடி போகிறவர்கள் அந்த குழல்ல எப்படி அத்வசனம் சாந்திகரமாம்படி இவளுக்கு சமமே தெரியாது, அப்படி பெருமாள் பின்னாடியே போயிட்டு அவன் அழகே சேவிச்சுன்னு போயிட்டு இருக்கும்போது அந்த குழல் எப்படி இருக்கனா சுகந்தி நல்ல வாசனையோட இருக்கும், சீதள நல்ல குளிர்ச்சியா இருக்கும், பகுல நிறைய இருக்கும், சுஸ்னித நல்ல ஸ்நேகத்தோட அதாவது பழம் பழ பழம் இருக்கும், குட்டியில வளைந்து இருக்கும்,
குந்தல கலாப இப்படி நிறைய குந்தங்கள் திருக்குறள்கள் சேர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அழகை அனுபவித்துக் கொண்டு பின்னாடி போறோம்னா வழித்துணை பெருமான் வேலை வழி துணை மாத்திரம் இல்லை வழியிலே நமக்கு போக்கியமாகவும் இருந்துருக்கான் இந்த வழித்துணை பெருமான் அப்படின்னு தெரியும். அப்புறம் சுய்குடல் கமலக்கண் நினைவாய் கமலக்கண் அப்படின்னா எம்பெருமானுடைய கண். இது எப்படி தெரியும் கேட்டா பின்னே வருகிற நம்மை பிரேமத்தாலே இங்கனே திரும்பி கடாட்சி தருள கடவ கமல சதச நயனங்களை உடையவனான அந்த வழித்துணையா இருக்கிற கொஞ்சம் அவன் என்ன பண்ணுவா நேரம் போயிட மாட்டா பின்னாடி வரானாங்கிறத பார்த்துன்னு போவியோ அப்படி பின்னாடி வரானான் அவருடைய எம்பெருமான் திரும்பி பார்க்காம பார்த்தானா உடனே அவனுடைய கமல் கண்ணை பார்த்து அதுல மோகித்து போவார்கள். சீதா பிரியாட்டை பத்தி சொல்லச்சு கூட அக்ரத பிரயோராமா சீதா மத்தே சுமத்தியமா பிருஷ்டதஷ்ட தனுஷ்டோணி முன்னாடி ராமர் நடுவில் சீதா பிராட்டி பின்னாடி லக்ஷ்மண பெருமான் போனார். ஏன்னா முன்பின் பாதுகாப்பு சீதா பிராட்டி பிராட்டிக்கு. அது மாதிரி வழித்துணையா இருக்கிறவர் அவர் பாட்டு சில பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டானா நான் உன் ஐஷன் போறேன்னு கூட்டின்னு போய் குடுகுடு அவன் போய் பஸ்ல ஏறிடுவான் பின்னாடி வா ஏறினா இல்லையா அப்படின்னு பார்க்காம அதுக்குள்ள பஸ் எடுத்துடு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாப் வருஷம் தெரியும் வா ஏறல அப்படிங்கிறது இப்படி எல்லாம் நடந்திருக்கு நிறைய வச்சு. இதுவா வழித்துணை வழித்துணைனா வழியில அவளுக்கு அவ ஏறி அவ ஏறிட்டாலே இல்லையாங்கிற முதல்ல முடிவு பண்ணிட்டு அப்புறம் தான் நீ வயறணும். அந்த மாதிரி எம்பெருமான் வழித்துணையா இருக்கும்போது பின்னாடி பாக்குறான் அவன் வந்து கொண்டிருக்கிறாளா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ அந்த கமல கண் அப்படிங்கிறது சேவையாகுது. இதுவும் காஞ்சிபுரத்துல அந்த விபெருமான் எழுதே இருப்பார் பின்னாடி வேதபாரணக்காரன் வந்துட்டே இருப்பான் கடைசியில முடிக்கும் போது ஒன்னு இவா முன்னாடி போயிடணும் இல்ல பெருமாள் இப்படி திரும்பிடுவார் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். பெருமாள் இப்படி திரும்பிட்டாருன்னா அப்போ அந்த பெருமாள் ஆச்சரியமான சேவை அப்படிங்க நீங்களாம் வந்துட்டாங்களான்னு பாக்குற மாதிரி இருக்கும். வாகனத்துல பெருமாள் திரும்பிண்டேதான் பின்பக்கமா தான் போவார் கொஞ்சம் தூரத்துக்கு. அப்ப வேதபாராயணக்காரன் அப்படியே அப்ப முன் சேவை அதை சேவிச்சுட்டே கை கூப்பிண்டே அப்படியே கை கூப்பி சேவிச்சுட்டே போயிட்டு இருப்பான் வேதபாராயணம் பண்ணிண்டே. பெருமாள் என்ன பண்றாங்க நீங்களாம் வந்துட்டாங்களா அப்ப நான் போலாமா போய் வாகனம் வந்துட்டு கேள்வி விடலாமா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்குமா அது. அப்படி அங்க இருக்கிற மகான்கள் அங்க இருக்கிற அர்ச்சகர்கள்லாம் அனுபவிப்பா இது அழகா வாகனத்துல அர்ச்சகர்கள் பாழியோ அவளும் பார்த்துட்டு இருப்பா வேதபாராயணக்காரர்களும் பார்த்துட்டு இருப்பா சேவார்த்திகளும் பார்த்துட்டு இருப்பா எல்லாருக்கும் நல்ல அனுபவமா இருக்கும். அந்த மாதிரி இப்போ வழித்துறை பெருமாங்கிறதுக்கு அடையாளம் தான் கமலக்கண் கனிவாய். அப்புறம் அந்த பெருமான் என்ன பண்றான் அப்படி திரும்பி பார்த்துட்டு அப்படி சுக்கியமா வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டுதான் போவான் இல்லையா. அப்போ ஸ்மிதபூர்வக சாந்தோ பாஷம் பேசுறானோ இல்லையோ ஒரு சிரிப்பாவது இருக்கும் இல்லையோ அப்படி திரும்பி பார்த்துட்டு அவ வந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரு சிரிப்பானும் இல்லையோ அந்த மாதிரி அந்த சிரிப்பை காணக்கூடிய கனி போன்ற திரு அதரம் அப்படின்னு நம்முடைய மனஸ்தாபம் எல்லாம் தீரும்படி மிருத சஞ்சீவனமான ஆலோகித ஸ்மிதாதி திவ்ய அவைவ சௌந்தரிய அமிர்த மதுரனான என்று கட்ட தாற்பயம் மனசுல இது வரைக்கும் இந்த கஷ்டம் சம்சாரத்தில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் தீரும்படியாக இந்த வழித்துணை பெருமானானவன் அவன் நமக்கு ஆலோகித ஒரு கட்டாட்சம் என்ன ஒரு புன்னகை என்ன இதெல்லாம் கொடுத்து அந்த அமிர்தத்தை கொடுத்து நம் தாபத்தை எல்லாம் தீர்க்கிறான் அப்படின்னு முதலிய சொன்ன மாதிரிதான் மனசுல என்ன குழப்பம் எல்லாம் இருக்கும் அந்த பெண்ணுக்கு எல்லாம் தீர்க்கும்படியான ஒரு குளிர கட்டாட்சத்தையும் மதுர பாஷணத்தையும் அந்த பையன் பண்ணினானா எப்படி இருக்கும் நீ எதுக்கு கவலைப்படுற நான் இருக்கும்போது அப்படிலாம் சொல்லி பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெருமாள் பண்ணின்றாராம். அப்படி பண்ணக்கூடிய பெருமாள் காலமேகத்தை என்றி பெருமாள் காலமேகம் போல இருக்கார் அப்படின்னு சொல்லாமல் காலமேகமே பெருமாள் கருத்த மேகமே பெருமாள் அப்படின்னா ரூபகா அதிசயோக்தின்னு சொல்ற ரூபகாலங்காரன் பெயர். காலமேகம் போன்ற பெருமாள் கிடையாது காலமேகமே இவர்தான் அப்படின்னு காலமேகத்தை என்றி மற்றொன்றிலும் கதியே இந்த எம்பெருமானை தவிர வேற கதி இல்லை வேற வழித்துணை எமக்கு இல்லை இவனே வழித்துணை ஆகிறான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாட்டிலே சாதிக்கிறார். தைத்தானாம் நாசகத்வாது விதிருத துளசிகா மௌலிபாபா ஜெயித்வாது சர்பாதிசேஷயத்வாது நிரவதிக பரஞ்சோதிர் உல்லாசிய பாவாது லோகானாம் சிருஷ்டிருபாவாது தசரதசுததா சாந்திஹாரித்வமுகீ ஆகாரை சத்கதி சாத் ஜலத தனுருச்சிச்சேதி தேனாபியதாயி. எம்பெருமான் சத்கதி நல்ல கதியாக நல்ல துணையாக இருப்பான் அப்படிங்கிறதே சொல்றார். ஜலத தனுருச்சி மேகம் போன்ற ருச்சி உடையவன் காலமேக பெருமாள் அப்படிங்கிறத இங்க சொல்றார். அதுல முதல் பாசுரத்துல தைத்தியானாம் நாசகத்வாத் அசுரர்களை
ஒழிப்பவன் எம்பெருமான் அப்படின்னா அங்க சொன்னார் இல்லையோ, தாழ்தாமரை தடவையல் திருமோகோ நாளுமே அவினங்க மறந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோழு நான் குடை அப்படின்னு சொல்லிருக்காரு. அதனால நம்முடைய தடைகள் எல்லாத்தையுமே போக்கடிக்கக்கூடியவன். இப்போ நம்முடைய மனஸ்தாபம் இருக்குன்னு, மனசில் தாபம்னா என்னன்னா கஷ்டம் துக்கம், அதையும் போக்கடிக்கக்கூடியவன். எல்லா அதாவது ஆசிரியர்களுக்கு பிடிக்காதது வேண்டாதது விரோதியானது எது இருந்தாலும் அதை ஒழிப்பான். அதுதான் அசுரரை ஒழித்தான். அதுதான் இப்ப இவாளுக்கும் பண்ணிட்டு இருக்கான். வழித்துணையாக இருந்து இவ மனசுல இருக்கிற தாபத்தை எல்லாம் தீர்த்து கொண்டிருக்கிறான் இந்த எம்பெருமான் அப்படிங்கிறத இந்த முதல் பாசுரத்திலே சாதிக்கிறார். அப்படி ஆகாரைகி சப்தி சாத் ஜலது தன்னுரிச்சி சேதி ஏன அபியதாயி ஆழ்வார் இந்த திருவாய் மொழியிலே இந்த விஷயத்தை சாதிக்கிறார் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.